ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து சிம்பிளாக செய்கிற சால்னா தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறான்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், 2 ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் வந்து மிளகு, 2 ஸ்பூன் வந்து சீரகம், 3 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக வந்து ஸ்டார், அப்புறம் அன்னாச்சி மொக்கு எல்லாம் எடுத்திருக்கேங்க. இங்க பாருங்க கடாய் காஞ்சிருச்சு. இது கூட வந்து நம்ம 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இது வந்து நல்லா வணங்கிடுச்சு. இது கூட வந்து நான் வந்து 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்றேன். நல்லா வணங்கிக்கலாம். கூட வந்து நான் வந்து 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து வணங்கிட்டோம். இது பாருங்க ஓரளவுக்கு நல்லா வந்து வணங்கிடுச்சு. நம்ம வந்து இப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம வந்து இதை ஆற வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து குழம்புல வந்து இதை கொதிக்க விட்டுறதுனால வந்து இதோட ரா ஸ்மெல்ஸ் எல்லாம் வந்து அதுல போயிடும். சோ நம்ம வந்து இப்ப நல்லா வந்து இதை வந்து ஆற வச்சு மிக்சியில போட்டு ஒரு நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். ஆறு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்க பாருங்க நான் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா மிக்சி ஜார்ல போட்டு வந்து வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க அதே வானில வந்து நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்றேன். ஆயில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாவே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்றேன். இது கூட வந்து 2 பெரிய வெங்காயம் நல்லா மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் பிரவுன் ஆகட்டும். இங்க பாருங்க நல்ல கோல்டன் கலர் பிரவுன் ஆயிடுச்சு. இது கூட வந்து நான் 1/2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து வணக்கிக்கலாம். இது கூட வந்து நான் வந்து 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அது நல்லா வணங்கட்டும். இங்க பாருங்க நான் வந்து அரைச்சிட்டேன். இங்க பாருங்க கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இங்க பாருங்க தக்காளில நல்லா வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்க, அந்த பேஸ்ட் நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இங்க பாருங்க அந்த மிக்சிலே வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நான் எடுத்திருக்கேன், அதை வந்து இதுல ஊத்திக்கிட்டேன். இது வந்து நல்லா வந்து இதோட ராஸ்மெல் வந்து நல்லா போகிற இடத்துல நம்ம 5 மினிட்ஸ் வந்து லோ ஃபிளேம்ல வந்து வச்சுக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமா மஞ்சள்தூள். இது கூட வந்து 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். இது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் 2 நிமிஷம் வந்து இந்த நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்க பேஸ்ட், அது கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்க நல்லா வந்து அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல இங்க தேங்காய் பால், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து கொஞ்சமா வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சு அதோட எண்ணெய் வந்து மேல தெரியறதுக்கும் வந்து நம்ம வந்து கொதிக்கணும். நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு லோ ஃபிளேம்ல வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா லோ ஃபிளேம்ல வந்து அதை கொதிச்சு அதோட எண்ணெய் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்க பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது கூட வந்து 1 கை வந்து புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இன்னும் கொதிக்கிட்டுங்க.
மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிரலாம். இங்க பாருங்க நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இங்க பாருங்க லைட்டா வந்து எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கு. எங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல போதும். சோ நாங்க வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். நீங்க வந்து உங்களுக்கு இன்னும் எண்ணெய் வந்து பிரியணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இந்த எண்ணெய் வந்து நல்லா பிரியறதுக்குள்ள வெயிட் பண்ணுங்க. நான் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்ப டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க டிஸ்பிளே பண்ணியாச்சு. நீங்க இது உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் வந்து இன்னொரு சேனல் வந்து ரெடி போட்டுட்டு இருக்கேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். உங்களுக்கு அதை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.